வணக்கம், நான் சாந்தகுமார், ஏஎல்பி அஸ்ட்ராலஜர், சென்னையிலேருந்து. இன்றைக்கி ஒரு ஆய்வு ஜாதகம் பற்றி பேச போகிறோம். இந்த லக்னம் நகருமா, நகரத்தை வச்சு பலன் சொல்ல முடியுமா, இப்படிலாம் பல பேர் கேட்டுட்ருக்காங்க. எனக்கு வந்த ஒரு ஜாதகம், அதுக்கான கேள்விகளும் அதனுடைய இதில் பார்த்திங்கன்னா, அழகாக லக்னம் நகரும்போது என்னென்ன சூழ்நிலைகள் மாறிச்சுன்னு அழகான ஒரு விளக்கம் காட்டுற மாதிரியான ஒரு ஜாதக அமைப்பு, அதை உங்கள் கூட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். இந்த ஜாதகர் பார்த்திங்கன்னா, ரிஷபம் ஏஎல்பி, மிருகசீரிஷம் இரண்டு நடக்கும்போது இந்த ஜாதகர் என்ன பண்ணுறாரு, ஒரு நிலம் வாங்கணும்னு முடிவெடுக்கிறார். சரிங்களா, இந்த செவ்வாய் வந்து மிருகசீரிஷம் போகிறனால செவ்வாய் வந்து 7-12 கூடியவனாக இருந்து 10 உட்காந்துருந்து 4 இடத்தை பார்த்துட்டார். ஸோ சுப விரயமாக பண்ணிக்கிறதுக்கு ஜாதகரும் முடிவெடுத்தார், ஒரு அட்வான்ஸும் கொடுத்துட்டார். ஆனால் இந்த மிருகசீரிஷம் ரெண்டுலேயே அந்த புக்கிங்கை பண்ணாமல் கொஞ்சம் காலதாமதம் பண்ணவே இந்த ஏஎல்பி இங்கேருந்து நகர்ந்து ஏஎல்பி மிதுனத்துக்கு வந்துருச்சு. இப்போ ஏஎல்பியில் மிருகசீரிஷம் 3 போகுது. இது வந்து டிசம்பரில் மாறி இருக்கு இந்த ஏஎல்பி. இந்த மிருகசீரிஷம் 3 போன உடனே இந்த ஜாதகருக்கு இந்த நிலம் விற்கிறேன்னு சொன்னவர் எனக்கு ரேட்டு அதிகமாக போகணும் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டார். இந்த ரேட்டு அதிகமாக போகணும்னு சொன்னாவே இவங்களுக்கு புக் பண்ண முடியாமல் இருந்து இதை புக் பண்ணுறதா வேண்டாமான்னு ஒரு கேள்வியோடு என்கிட்ட வந்தார். சரிங்களா, இப்பயும் மிருகசீரிஷம் தான் போகுது, அதே செவ்வாய் தான் அதிபதியாக இருக்கார். ஆனால் அவர் 6-11 இருந்து 9 உட்காந்துருக்கார். அப்போ 6 பாவ அதிபதி 9 உட்காந்ததுனால பாக்கியம் கெட்டுது. அதே நேரம் அவர் 6 அதிபதியாக இருந்து 8 பார்வையாக 4 இடத்தை பார்த்துட்டார். அப்போ இது பிரச்சனை என்ன ஆகுதுன்னா, இந்த டிஸ்பியூட்டு அதுக்கப்புறம் க்ரியேட் ஆகுது. விற்க மாட்டேன்னு சொல்கிறாரு விற்கிறவர், வாங்கணும்னு நினைக்கிறவர் அட்வான்ஸ் கொடுத்ததை பண்ணுறதா வேணாமான்னு கேட்டார். இப்போ நான் என்ன சொன்னேன்னா, அவருக்கு இது வாங்காதீங்க, இந்த அட்வான்ஸ் மட்டும் எப்படியா திருப்பி வாங்கிட்டு அதை விட்டு வெளியில் வந்துடுங்க, இல்லைன்னா இன்னும் சிக்கலாகும்னு சொல்லியிருக்கேன். ஏன் அப்படி சொல்லியிருக்குன்னா, இந்த 4 இடத்துக்கு இந்த செவ்வாய் 6 இடத்துல இருக்கார். அதனால் இந்த நிலம் வாங்கினாலும் அந்த நிலம் அவருக்கு பிரச்சனையாக தான் இருக்க போகுது அப்படிங்கிற அறிவுரை சொல்ல முடிஞ்சது. இதுவே மிருகசீரிஷம் 2 இருந்தபோது நல்லா இருந்தது, அதுக்கப்புறம் சிக்கலை உருவாக்கி கொடுத்தது. இவர் செய்த பாக்கியம் இவர் வந்து இது நிலத்தை முன்னாடி புக் பண்ணாமல் விட்டதுன்னு சொல்லலாம். இப்போ ஏஎல்பி புரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் மிருகசீரிஷம் 2 இந்த அமைப்பை பார்த்து நேரம் வாங்கிறதுக்கான தகுந்த நேரம் இல்லை அப்படிங்கிறத அவங்களால பார்த்துருக்க முடியும். இந்த சின்ன சிக்கல் இப்போ அவங்க பெரிய சிக்கலாக இருக்கும். இந்த நிலத்தை வாங்கியிருந்தாங்கன்னா நிலம் வாங்காதது இவருடைய பாக்கியம்னு சொல்லலாம். சரிங்களா, இந்த மாதிரி அமைப்புகளை நமக்கு எப்போ அப்போ எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த முடிவுகள் எடுக்கணுன்றத துல்லியமாக நமக்கு பலன் காட்டுறதுக்கு ஏஎல்பி முறை உபயோகமாக இருக்குது. இதை நீங்களும் கற்றுக்கோங்க. இதை உருவாக்கி கொடுத்த புதுவடிமூர்த்தி ஐயாவுக்கு மிகப்பெரிய நன்றி நான் சொல்லிக்கிறேன். ஏஎல்பி அஸ்ட்ராலஜினா துல்லியம்ன்றதுக்கு இது ஒரு உதாரணம். நன்றி, வணக்கம்.